இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சாலை உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் புதுச்சேரியில் உள்ள சாலையோர கடைகளில் அவர்கள் உணவு அருந்தியும் வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான செட்டி வீதியில் உள்ள சாலையோர உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வெளிப்படையாக இட்லி, பரோட்டா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வைக்கும் பொழுது அதில் ஈ கொசு உள்ளிட்ட பல்வேறு பூச்சிகள் விழுவதும், அதனை கண்டுகொள்ளாமல் உணவகத்தின் ஊழியர்கள் அதனை சாப்பிட வருபவர்களுக்கு வழங்குவதாகவும், மேலும் இது தொடர்பாக அங்கு சாப்பிட வருபவர்கள் கேள்வி எழுப்பினால் அதற்கு அங்குள்ள ஊழியர்கள் இங்கு உணவு அப்படித்தான் வழங்கப்படும் எனவும், இதனை யாரிடம் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என பொறுப்பில்லாமல் பதிலளிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.